சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? பாட்டி பாட்டி அப்பா உனக்கு பாட்டி. ஆமாடா, பதட்டத்துல மறந்தே போயிடுச்சு. சரி அழுங்க அழுங்க அழுங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சங்கி மணி என்ன இருக்குங்க? ஏன் பாருங்க, ஏன் பாருங்க. நாள குளிக்கல பாட்டி, ஏழு நாள் சாப்பிடவே இல்ல பாட்டி. ஏழு நாள் சாப்பிடலையா? ஏம்மா? அம்மா ஞாபகம் வந்துருச்சு பாட்டி. நான் அம்மா அண்ணா உயிரோட இருக்க மாட்டேன் பாட்டி. இப்படித்தான் திடீர் திடீர்னு அம்மா அம்மானு அழுதுங்க. அழுதான் ஜுரம் வருது. ஜுரம் வந்தா குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இதுங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிட முடியுமா? அத்தான் உனக்கு பேரும் கொலைப்பட்டு அவ போன இடத்துக்கே போய் சேரப்போ. அடி பாவி, இப்படிப்பட்ட புருஷனையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படி அழுதா போனவ திரும்பி வந்துடவா போறோம் அத்தை? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க மாப்பிள, இனி என்ன பண்ண சொல்றீங்க? பேசாம உங்க சின்ன மக சித்திராவை எனக்கு கட்டி வச்சிருங்க. பிள்ளைங்களும் சின்னம்மா சின்னம்மானு உயிரை விடுவீங்க. ஆமா பாட்டி, அப்பாக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க பாட்டி. எனக்கு இது தோணவே இல்லையே. சித்ரா சித்ரா, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சின்னம்மா சின்னம்மா. சித்ரா, என்ன கட்டிக்கு முடிவு பண்ணிட்டியா? எனக்காக ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க அக்கா குழந்தைங்க நன்மைக்கு தான். எது நன்மை எது தீமைன்னு எனக்கு தெரியும். தலையெல்லாம் மண்ணு, சட்டையிலையும் மண்ணு. இது இயற்கையா ஏற்பட்ட மாதிரி தெரியலையே, யாரோ போட்டு விட்ட மாதிரி தெரியும். மணி செல்வி, உண்மை சொல்லுங்க, ஏழு நாள் நீங்க சாப்பிடவே இல்லையா? ஆமா சின்னம்மா, சாப்பிடவே இல்ல. கேட்டுக்கிட்டிருக்கிறியே, பார்த்தா தெரியல. நீ போய் அவங்களை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா, நான் போய் சோறாக்குறேன். நீ சும்மா இருமா, எடுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாத. இப்ப பாரு. மணி செல்வி, உண்மை சொன்னா இந்த சாக்லேட் எல்லாம் உங்களுக்கு தான். இல்லன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ஏழு நாள் நீங்க சாப்பிடவே இல்லையா? சொல்லு. அப்பா தான் எங்களை சொல்ல வச்சாரு. குடிங்க, இப்ப சொல்லுங்க, உங்க சட்டையில மண்ணு பூசினது யாரு? உங்க தலையில மண்ணு பூசினது? என்ன மாப்பிள இதெல்லாம்? சரி விடுங்கத்த, சித்ராவை கட்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, முறை இல்லையா? சொல்லுங்க. முறை இருந்தாலும் உரிமை இருந்தாலும் நான் உங்களை கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைக்கிறேன். போயிடு, இன்னும் ரெண்டு காபி கொண்டு வா. அவரை சமாளிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்துடுவாரு. அவர் என் சின்னக்கா புருஷன். சின்னக்காவுக்கு குழந்தை இல்ல, அதனால. சுமார் அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பூக்காத மரமும் புள்ளை இல்லா பொண்ணும் மண்ணுக்கு ஈரம், மண்ணுக்கு பாரம். வாழ்க்கையே அப்புறம் பாருங்க, இந்த வீட்டுல பள்ளிக்கூடம் நடத்துற அளவுக்கு நான் பிள்ளைங்களை கத்துறேன். சித்ராவை உங்களுக்கு கட்டி வைக்க நான் சம்மதிச்சாலும் அவ சம்மதிக்க மாட்டானே மாப்பிள. அப்ப நான் அவனை செய்யறேன். உங்க பொண்ணு விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன். என்ன கை விட்டுறாதீங்க. நான் எப்படியாவது என் தங்கச்சி கிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன். என் தங்கச்சியை வருத்துமே. சாரி பொண்ணு, எனக்கு பொண்ணு பிறந்தா கண்டிப்பா உன் பேர் தான் வச்சேன். உன் பேரு தேவி. பொண்டாட்டி பேரை ஞாபகம் வச்சுக்க முடியல, அவ்வளவு அன்யோன்யம். அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த சர்டிபிகேட் காட்டுங்க. குடுங்க. நான் தரணும், நான் சொல்றது நம்பிக்கை இல்ல. குடுங்கண்ணா. அதெல்லாம் தர முடியாது. இதுல எங்க அக்கா மலடி நான் எழுதி இருக்கேன். அதுல எழுதி இருக்கு, அதுல ஷூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் மலடி. அது வேற பேப்பர். அது இத பாருங்க. ஒண்ணும் தெரியாது, எங்க அக்காவையும் அம்மாவையும் நீங்க ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஆறு வருஷமா அக்காவுக்கு குழந்தை இல்ல, அதுக்கு நீங்களும் காரணமா இருக்கலாம் இல்லையா? யான் சொன்னா என்னால நிரூபிக்க முடியும். சரி, என்ன கட்டிட்டு உங்களால குழந்தைய கொடுக்க முடியலன்னா நான் இன்னொருத்தன கட்டிட்டு நிரூபிக்க முடியுமா? நீ என்ன இன்னொருத்தன கட்டிட்டு நிரூபிக்கிறது? உன்னை நானே கட்டிக்கிட்டு நானே நிரூபிக்கிறேன்.